ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இப்போ தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம், ரவா லட்டு. ரவா லட்டு பர்ஃபெக்டான ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் ரெடிமிக்ஸ் முறுக்கு மாவு இருக்குது. இதில் பச்சரிசி உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதில் நீங்கள் வந்து உப்பு, பெருங்காயம், எள்ளு இல்லைனா சீரகம், பட்டர் மட்டும் கலந்துட்டு தண்ணி ஊற்றி பரட்டி நீங்கள் வந்து முறுக்கு சுடலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் ஆர்டர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கால் கப் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி கிஸ்மூஸ்லாம் வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பொரிஞ்சிடுச்சு, நம்ம இப்போது கிஸ்மூஸ் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்குறேன். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருப்பு திராட்சை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 1.5 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக. அந்த ரவையோட வாசம் வரணும், அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. அந்த ரவையோட வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன், கோகனட் பவுடர். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், கிடைச்சா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து 1/2 கப் தேங்காய் துருவலை வந்து லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு, தனியாக வச்சுக்கிறேன். நம்ம இப்போது சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். எந்த கப்பில் நீங்கள் வந்து ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்து சீனி அளந்துக்கோங்க. நான் 1/2 கப் ரவை சேர்த்தேன், அதே கப்பில் 1/2 கப் சீனி சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி, 1/2 கப் வந்து 1 கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. கரையட்டும் ஃபஸ்ட்டு சீனி. இப்போ தான் சீனி கரைஞ்சிருக்குது, நல்லா நுர பொங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா அந்த 1 கம்பி பதம் வந்துடும். பக்கத்துலேயே 1 கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தொட்டு பார்க்கலாம், கவனமாக செய்யுங்க பாருங்கள். இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், கிஸ்மூஸும் முந்திரியும் அப்படியே சேர்த்துக்கலாம். இதிலையே அந்த நெய் இருக்குதுல, அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சைட்லலாம் எடுத்து விட்டு இது அப்படியே 1-2 நிமிஷம் ஆற வைக்கலாம், செட் ஆகட்டும். அந்த கம்பி பதம் தான் முக்கியம். கம்பி பதம் கரெக்டாக வந்தால் தான் நமக்கு வந்து ரவா லட்டு பிடிக்க வரும். இது அப்படியே இருக்கட்டும், 1-2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது செட்டாக இருக்குது, அப்படியே லைட்டாக எடுத்து விடுங்க. அது சீனி பாகு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் செட் ஆகிக்கும். தேங்காய் துருவல் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வெறும் ரவை மட்டும் போட்டு செய்யுங்க. அப்படி இதை லைட்டாக உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம், அதாவது லட்டு பிடிக்கலாம். இப்போது லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக பிடிக்கிறதுக்குள்ளே ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும், அதாவது கெட்டி ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக பால், 1-2 ஸ்பூன் பால் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்ப வந்து இலக்கம் கொடுத்துடும். இப்போ கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்து கை சூடு பார்த்து பிடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கையில் கூட நீங்கள் வந்து நெய் தொட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. கையில் லைட்டாக நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா ஷேப்பாக பிடிக்க முடியும்.
ஃபஸ்ட்டு சூடோடு இருக்கும் போது கடகடன்னு பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஆறணும். இந்த மாதிரி தொட்டுக்கோங்க, ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது சூடோடு பிடிச்சதுனால அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும் ரவா லட்டு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு தீபாவளி ரெசிபியோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.